என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபாவின் லீலைகளை நாம் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொண்டால் நாம் அவரோடு எப்போதும் பக்தியோடும் அவரை வணங்க முடியும். சாய் சச்சரித்தை படியுங்கள் என்று நான் கூறுவதற்கு காரணம் அதுதான். பாபாவின் லீலைகளை நாம் அறிந்து கொண்டால் பாபா நம்மோடு இருப்பார். அவருடைய கதைகளை கேட்டால் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவார். அந்த வகையில் இன்று ஒரு அத்தியாயத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அத்தியாயம் 4 பக்கம் 33 தாஸ்கனுவின் பிரயாகை குளியல். கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்திலுள்ள பிரயாகை என்னும் புண்ணிய நதியில் ஸ்தானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான யாத்திரியர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்தானத்திற்காக அவ்விடம் செல்கிறார்கள். ஒருமுறை தாஸ்கனு தான் ஸ்தானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்தார். பாபாவிடம் அங்கனமே செய்வதற்கு அனுமதி வேண்டினார். பாபா அவருடைய சொல்லிய பதில், அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நமது பிரயாகை இங்கேயே இருக்கிறது, என்னை நம்பு என்றார். அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், தாஸ்கனு தனது தலையை பாபாவின் பாதத்தில் வைத்ததும் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கார்கட்டை விரல்களிலிருந்து சீராக வெளிப்பட்டது. இவ்வாச்சரியத்தை கண்ணுற்ற தாஸ்கனு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் மிகவும் கவரப்பட்டார். அவர் கண்கள் நீரால் நிறைந்தது. அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார். அவருடைய பேச்சும் பாபாவின் புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிட்ட கவிதையாக பொங்கி வழிந்தது. தாஸ்கனுவின் பிரயாகை குளியல். அவர் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் ஒரு இடத்தை பிரயாகை என்று குறிப்பிடுவார்கள். பல இந்துக்கள் அந்த இடங்களில் சென்று குளிப்பது வழக்கம். ஏனென்றால் நாம் கங்கையில் குளித்தால் நமது பாவங்கள் போகும் என்பதை நாம் உலகறிந்த விஷயம். எனவே தாஸ்கனுவும் அவ்வாறு செல்ல வேண்டும் என விரும்பி பாபாவிடம் சென்று ஒரு அனுமதி கேட்கிறார். சாயப்பா, நான் வந்து பிரயாகை போகணும், அங்கே போயிட்டு வந்துட்டா எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் என்று அவர் கூறினார். பாபா சிரிச்சிங்கனே சொல்வார், நீ என்ன நம்பினது அவ்வளோதானா? உனக்கு பிரயாகை நீ அங்கே போனதான் உன்னுடைய பாவங்கள் ஒழியுமா? என்னை நீ நம்பினால் உனக்கு இங்கேயே என்னால் பிரயாகை கொண்டு வர முடியும் அப்படி சொன்னோன்னே அவர் பாபா காலடியில் விழும்போது அவர் இந்த கட்டை விரலுக்கும் அந்த நடுவிரலுக்கும் நடுவில் தண்ணி பொங்கி அடிக்குமா மேலே. அவர் மேலே ஃபுல்லாக தலை ஃபுல்லாக நினைற மாதிரி அடிக்கும். அங்கே சுற்றி இருக்கிறவங்களும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா பாபா காலிலேருந்து வந்தது அந்த நதியில் வந்திருந்த தண்ணியை எப்படி பாவத்தை போக்குமோ பாபா பாதத்தில் நாம் விழுந்தால் நம்முடைய பாவங்களையும் பாபா போக்குவார் என்பது இந்த கதையின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இதுதான் உண்மை. நான் பலரிடம் சொல்வது காரணம், நாம் கோயில் கோயிலாக சுற்றி வர தேவையில்லை. நாம் பாபாவின் பாதத்தை பணிந்தாலே போதும், நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய அந்த பிரார்த்தனைகளும் 100% நிறைவேறிவிடும் என்பதை நாம் மனப்பூர்வமாக நினைக்க வேண்டும். இதுதான் உண்மை. எனது ஒரு சாய் சகோதரி, வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சாய் சகோதரி என்னோடு எப்போதும் தொடர்பு பேசி கொண்டிருப்பார்கள். வெளிநாட்டில் வாழ்வதால் பலர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள். உண்மையில் அது மிகப்பெரிய தவறு. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு இயந்திரத்தனமாக இருக்கிறது. அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சற்று நின்னாலும் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக மாறிவிடும். அதே போல இந்த சகோதரி என்னோடு தொடர்பு பேசி கொண்டிருப்பார். அவருடைய கணவருக்கு ஒரு மெடிக்கல் செக்கப் செய்யணும் சாயராம். வர 11ஆம் தேதி அதோ என்னுடைய பிறந்தநாள், அதுவுமா அவங்க மெடிக்கல் செக்கப் நான் போனோம். எனக்கு பாபா கிட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க, கண்டிப்பா அந்த மெடிக்கல் செக்கப்ல அவருக்கு எல்லாமே பாசிட்டிவா வந்தா தான் நாங்க இங்க இருக்கவே முடியும். ஏதாவது ஒரு தப்பான செய்தியில நெகட்டிவ்னு வந்துட்டா எங்களால இங்க இருக்கவும் முடியாது. பாபாவோட ஆசீர்வாதத்தால அது எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம செஞ்சு கொடுக்கணும்னு அந்த அம்மா எனக்கு போன் பண்ணாங்க. நானும் பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு சொல்றேன் சாய் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு உத்தரவாதம் மட்டும்தான் பாபா கொடுத்தார், நீ அவரை போ சொல்லு, 100% அவருக்கு எல்லாமே பாசிட்டிவா நான் மாத்தி தரேன்னு சொன்னாரு. இதை அவங்க கணவருக்கே ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு அவரு தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த அம்மா திரும்பவும் எனக்கு போன் பண்ணாங்க, என்ன சாராம் நீங்க எப்படி சொல்றீங்க, பாபா 100% வெற்றியை தருவார்னு சொன்னீங்க, ஆனா என் கணவரே பயப்படுறாரு, முதல்ல அவர் கூட பேசுங்கன்னாரு.
நானும் அவர் கூட தொலைபேசியில் அதுக்கப்புறம் பேசினேன். சாயப்பா நீங்க பயப்படாதீங்க, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில வழிமுறைகளை நான் சொல்றேன், அதை செஞ்சுட்டு வீட்டில் போங்கன்னாங்க. அதே மாதிரி அவர் பாபாவை நான் சொன்னாங்க, வீட்டில் உட்காந்து பாபாவை கும்பிடுங்க, கும்பிட்டுட்டு போங்க, உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி வரும் என்பதை பாபா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. எனவே எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் நீங்கள் போங்க, அங்கே நடக்கிற விஷயத்தை பாருங்கள், இது பாபாவோட உத்தரவு. நீங்கள் எந்த ஒரு பயமும் அங்கே இருக்கிற ஆட்களை பார்த்தோ எதற்கும் பயப்படாதீங்க, உங்கள் கூட 100% பாபா உட்கார்ந்து கொண்டு இருப்பார், உங்களை வழி நடத்தி செல்வார் என்று பாபா ஏற்கனவே சொல்லிட்டார். இது நான் சொல்லலை, பாபா சொல்லிட்டார். எனவே எந்த ஒரு பயம் தயக்கம் எந்த ஒரு கவலை எதுவுமே இல்லாமல் நீங்கள் போங்க, உங்களுக்கான ரிசல்ட்டு 100% வெற்றின் மட்டும்தான் வரும். இதை மட்டும் கணக்கில் வச்சுன்னு போங்கன்னு சொன்னேன். அவரும் நான் சொன்ன சில வழிமுறைகளை கடைபிடிச்சாராம். கடைபிடிச்சிட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்கே அவருக்கு எடுக்க வேண்டிய எல்லா செக்கப்பும் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு செக்கப்பும் பொறுமையாக பண்ணியிருக்கிறாங்க. ரிசல்ட் வருவதற்காக இந்த அம்மாவும் அந்த அவரும் ரொம்ப நாள் காத்திருந்துருக்கிறாங்க. ஒவ்வொரு ஒரு மனிதனுக்கு எப்போதுமே அந்த முடிவு தெரியும் வரை நமக்கு ஒரு பயம் தன்னாலே வருவது தானே இயற்கை. அதே போல் அந்த முடிவு வருவதற்காக அவர்கள் சற்று பயத்துடனே காத்திருந்துருக்காங்க. எனக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க, சாரா ஒழுங்காக வந்துருமா ரிசல்ட்டு? நான் சொல்லலை, பாபா சொன்ன வார்த்தை எப்போதுமே பொய்யாகாது, நீங்கள் தைரியமாக போங்க, போய் ரிசல்ட் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கையில் கொடுப்பாங்க, அதை வாங்கின்னு சந்தோஷமாக வீட்டுக்கு வாங்க. ஏன் இவ்வளோ பயம் பதட்டம் உங்களுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியல. கடவுள் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கும்போது நாம் பயம் பதட்டம் போயிடணும். உங்களுக்கு பாபா சொன்னார், பாபா சொன்ன வாக்கு எப்போதுமே மீறாது, 100% அது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பயமும் பதட்டமும் இல்லாமல் அமைதியான முறையில் அந்த ரிசல்ட்டை வாங்கின்னு வாங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது, அதுக்கப்புறம் ஏன் வீணாக கவலைப்படுறீங்கன்னு சொல்லி அவர்களை நான் சமாதானப்படுத்திட்டேன். அவர்கள் இருந்தாலும் அந்த ரிசல்ட்டை வாங்குற வரைக்கும் ஒரு பயம் பதட்டத்தோட தான் உட்காந்து இருந்தாங்களாம். ரிசல்ட்டு வாங்கின உடனே பார்த்துட்டு உண்மையிலே அவங்களுடைய கணவர் மிகப்பெரிய ஆச்சரியம் அடைந்தாராம். ஏனென்றா அவர் தான் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க, ஏன்னா அந்த அம்மா ரொம்பவும் தெளிவாக இருந்துட்டாங்க. சாராம் எனக்கு உடனே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, என்னுடைய ஃபோன் பிஸியாக இருந்திருக்கு, இல்லை நான் அவங்க எப்பயும் வாட்ஸ்அப்பில் தான் பேசுவாங்க, என்னுடைய ஃபோன் பிஸியாக இருக்குன்னொன்னே அவ்வளோ சந்தோஷமாக, சாயராம் பாபாவோட ரிசல்ட்டு எனக்கு பாபா கொடுத்துட்டாரு, இனி எங்களுக்கு எல்லாமே பாபா தான், பாபாவை நாங்கள் 100% நம்புகிறோம், அவர் எங்கள் கூட எப்போவுமே துணையாக இருப்பாருன்றதை நாங்கள் இதன் மூலம் உணர்ந்துட்டோன்ட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அதை கேளுங்க சாயராம், அந்த அம்மா எவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு. அந்த பிரார்த்தனை பண்ணுவதற்காக என்னுடைய பேசிய பேச்சும் நான் பாபா சொன்ன உத்தரவு அவர்களிடம் சொன்ன வாக்கும் இந்த வீடியோ முடிவில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாபாவோட லீலைகள் எவ்வளோ பெரிய அற்புதமானது, ஆழமானது. கடல் கடந்து இருந்தாலும் அவர்களை பாபா வாழ வைத்தார், அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றினார். எப்போதுமே பாபாவின் வாக்கு பொய்யாகாது என்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. நாம் அனைவரும் பாபாவின் பாதத்தை பிடித்து விட்டால் போதும், கங்கை யமுனை சேரும் அந்த பிரயாகை போல நம்முடைய பாவங்கள் அனைத்தும் பாபாவின் பாதத்தில் சரணடைந்தால் போய்விடும் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், வணக்கம். என்னுடைய கணவன் ஹஸ்பண்ட் 11ஆம் தேதி மெடிக்கல் செக்அப்புக்கு போறேன், சட்டர்டே செக்அப்பும் வந்து நல்லதா அமையும், ஒரு பிரச்சனை பாபாவை பிரார்த்திக்கிறோம், நீங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யவும் கூட்டு பிரார்த்தனை. ஓம் சாய்ராம். சாய்ராம் நீங்க கவலையே பட வேண்டாம், அவரோட மெடிக்கல் செக்அப் போக சொல்லுங்க, கடவுள் எந்த ஒரு குறையும் இல்லை என்பதை பாபா சொல்லுவாரு, அவர் சந்தோஷமா அவருக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும், பாபாவின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கே கிடைக்கும். நாங்கள் இங்கே தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறோம். ஓம் சாய்ராம். நாங்கள் 11ஆம் தேதி சட்டர்டே 1 மணிக்கு நாங்கள் மெடிக்கல் செக்அப்புக்கு போனோம், நாங்கள் எல்லாமே பாசிட்டிவாக வந்தது, பெரிய சந்தோஷம், சாயப்பா எங்களோடய இருக்கிற விவரங்களை கைவிடவே மாட்டேன், நம்பிக்கை எங்களுக்கு
மனதாக வந்து விட்டது. கடைசி மட்டவனோட சாயப்பா இனிமேல் அவர்கிட்ட அருள் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவரே எங்களோட இருக்கிற கூட அவர் எல்லாத்தையும் அவரே எங்களுக்கு செய்வார். நம்பிக்கை எங்களுக்கு மேல பூர்வமா வந்து விட்டது. அவருடைய இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை சரியான நம்பிக்கை வந்து விட்டது. இனி அவர் தான் எங்களுக்கு எல்லாமே எல்லாமே அவர் தான். சரிய சந்தோஷம். நீங்கள் எங்களுக்காக ப்ரே பண்ணினதுக்கு மெத்த பெருத்த மெத்த சந்தோஷம். எல்லோருக்கும் சொன்னா சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு